முதல்வர் ஜெயலலிதா உடல்நலம் தொடர்பாக கருத்து தெரிவித்தால் பேசினால் பதிவிட்டால் கைது என்பது அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமானதாகும். இதற்கு எதிராக தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மாநிலம் முழுவதும் கொந்தளிப்பு போராட்டம் நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் தமிழர்கள் வெட்டி பேச்சுக்கு தான் லாய்க்கு. கோழைகள் என்றுதான் நான் கூற வேண்டியிருக்கும் என்று முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு கூறியுள்ளார். மார்க்கண்டேய கட்ஜு தனது முகநூல் பக்கத்தில் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தமிழக தலைமைச் செயலாளர் டிஜிபி ஆகியோர் கவனத்திற்கு என்று ஒரு பதிவை போட்டுள்ளார். அதில் முதல்வர் ஜே பூரண குணமடைய நான் ஏற்கனவே வாழ்த்து தெரிவித்துள்ளேன். இந்நிலையில் ஜே உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புவதாக பலர் கைது செய்யப்படுகிறார்கள். எந்த அடிப்படையில் இதை செய்கிறீர்கள்? அங்கு நடப்பது ஜனநாயக ஆட்சியா அல்லது சர்வாதிகார ஆட்சியா? தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரம் கிடையாதா? இது போன்ற கொடுங்கோல் ஆட்சியை நிறுத்தாவிட்டால் 356 சட்டப்பிரிவின்படி தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பிரணாப்பிடம் முறையிடுவேன். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு உங்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி போர்க்குற்றம் புரிந்த ஜெர்மனியின் நாஜிகளுக்கு கிடைத்த தண்டனையைப் போல் உங்களுக்கும் தக்க தண்டனை பெற்றுத்தருவேன் என்று கூறியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.